தற்போதைய செய்தி. பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார், அவரோடு பேசலாம். அபினேஷ், இபிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையின் விவரங்கள் என்ன? தொடர்ந்து தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அறிக்கையின் வாயிலாக குற்றம் சாட்டி அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார். அந்த அடிப்படையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியின் வீட்டின் முன் மது அருந்தியவர்களை தட்டி கேட்டதற்காக மோகன்ராஜ் என்பவரையும் அவரது தாயார், சகோதரர் மற்றும் சித்தி என நான்கு பேரை குடும்பத்துடன் போதை கும்பல் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துள்ள சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதை திமுக அரசு பதவி ஏற்ற நாளிலிருந்து நாள்தோறும் மாநிலம் முழுவதும் கொலை கொள்ளை என கொலை மாநிலமாகவும் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்த தமிழகமாகவும் மாறியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் போதைப் பொருட்களின் தலைநகரமாகவும் திகழ்ந்து கொண்டிருப்பதாகவும், இதனை சரி செய்ய வேண்டிய இடத்தில் உள்ள முதலமைச்சரோ பெரும் விளம்பரத்தில் மட்டுமே தனது முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருப்பது வெட்கக்கேடானது என ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு மக்களை காப்பாற்ற நிர்வாகத்திறனற்ற இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், இனியாவது காவல்துறையை தனது ஏவல் துறையாக மட்டும் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு காவல்துறையை முழு சுதந்திரம் வழங்கி சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கொடூர குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து அவர்களுக்கு கடுமையான தண்டனையை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்தியோடு உயிரிழந்த மோகன்ராஜ் குடும்பத்தினருக்கு உறவினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் தன்னுடைய அந்த சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், விவரங்களை வழங்கியமைக்காக.